ரவி, இது என்ன பைத்தியக்காரத்தனம்? நீங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கலாம். உங்க லட்சியம் நிறைவேறணுங்கிறதுக்காகத்தான் சாந்தி அவ்வளவு பாடுபடுது. உங்க வெற்றி தான் அவளுடைய கனவா இருந்தது. அந்த கனவு நினைவாக்குறது தான் நீங்க அவளுக்கு செய்யும் பிரதிபகாரம் ரவி. அப்போதுதான் சாந்தியோட ஆத்மா சாந்தி அடைச்சு. ரவி, ரவி எழுந்தது. உங்க ராஜினாமாவை வாபஸ் வாங்கிக்கங்க. தொடர்ந்து கடமை செய்ய புறப்படுங்க ரவி. வாங்க வாங்க ரவி, வாங்க ரவி. சிவனேசா, மழை விட்டு எனக்கு சும்மா உள்ளியாரா? சிவனேசா, நீங்க ஏன் பெரியய்யா இங்க வர்றீங்க? உங்களுடைய அந்தஸ்துக்கு நீங்க இங்க வரலாமா? ஏதோ ஏன் தலைவிதி நான் இங்க கிடக்குறேன் பெரியய்யா? நான் ஏதோ சம்சார சாகரத்துல நீச்சல் அடிக்க வேண்டாமா? ரெண்டு குழந்தை குட்டிய பெக்க வேண்டாமா? உங்களுக்கு நான் சாமியாரா இருந்தா போருமா? யாராவது நான் சாமியாரா இருந்து யாருக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? நான் என்ன காத்து கோடியா போயிட்டேன். ஒன்னே மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தாண்டா இந்த உலகத்துல நான் இருக்கிறேன். டே, ஆஞ்சநேயர் பக்தனா இருந்து இந்த மாதிரி மழை வரையில் சிக்கி மாடா உடச்சு ஓடா தேஞ்சு போயிட்டியடா? டே, பொண்ணை பார்த்தா அசோகவன சீதமா இருக்கடா? டே, புள்ள பூச்சி பயல நண்டத்துலக்கா? கவலைப்படாதீங்க பெரிய ஐயா, காரியத்தை சாதிக்கணும்னா கஷ்டப்பட்டு தானே ஆகணும். ஏன், நம்ம அர்ஜுனை அள்ளிக்காக மாத்திர உரைக்கல, சுபக்கரைக்காக தவம் கிடைக்கலையா, ஜானகிக்காக நம்ம ராமச்சந்திரன் முறுக்கிலையாவில்லை? டே, 24 மணி நேரம் நீ என் பக்கத்துல உட்கார்ந்து ராமாயணம் படிக்காத போனா எனக்கு தூக்கம் வருமாடா? டே, இந்த பய கட்ட அயோக்கியந்தான் மருந்துன்னு சொல்லி ஏதாவது கொடுத்தோன்ன சாகடிப்பான்டா. ஐயோ, இருமமாடாய்க்கானே தெரியும் பெரியய்யா, இவங்களை நான் அளந்துதான் வச்சிருக்கேன். பெரியய்யா, எப்படியோ கஷ்டப்பட்டு என் கண்ணு மயில் வாகனத்தை, என் பேரழகி கிளியோ பற்றா மாதிரி இருக்கிற மயில் வாகனத்தை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு நான் நம்ம வீட்டுல வந்து உளுந்துடுறேன் பெரியய்யா. இவங்களுக்கு நமக்கு ஒத்துக்குமா? நான் வந்துடுறேன், ராமாயணம் படிக்க போங்க. வந்துட்டான் பிள்ளை பசங்க வர்றானுங்க பெரியய்யா, எருமை குத்து குத்துவான் வயசான காலத்துல. போங்க, இதுக்கு எப்படி மருந்து கொடுக்க போறானோ மாத்திரத்துக்கு. ஐயோ, நாளைக்கு பேசலாம் போங்க, போங்க, ஓடி போங்க. நாளை பசங்க கல்லா கட்டையில அடிப்பா, ஓடுங்க. டாய் மாமா, அறாவன் குடிமி சாமியார் கிட்ட தான பேசி வந்தேன். இல்ல, அவன் ஒரு பேசாதடா, ஜன்னல் வழி அவன் தொந்தி தெரியுது. உன் மந்தி மூஞ்சிய வச்சுக்கணும், கொஞ்சிக்கிட்டு இருக்கியாடா? அஞ்சாம் பட வேலை செய்தியா? இங்க இருக்கிற நியூஸ் அங்க கொடுத்துயா? மாமா, வித்தியாசமா நினைக்காத, உனக்கு பாதகமா போக மாட்டேன். எங்க பெரியய்யா என்ன பார்க்காம வந்திருக்காரு, கவலை புடிச்சு போய் அவ்வளவுதான். பாத்தியா மாமா, எனக்கு தெரியும் இவனுக்கு உன் பேர்ல கொஞ்சம் கூட விசுவாசமே இல்ல. பலகரமா இங்க பாசமெல்லாம் அங்க, பண்ணிப்பய பண்ணிப்பய. அடே லேக்கா, போடாதே காக்கா. மாமா, திருப்புகள் தாள அடிச்சு உன்னை மயக்கிறேன். மாமா, எங்க பெரியய்யா எதுக்கு வந்தாரு தெரியுமா? நம்ம மயில் வாகனத்தை பத்தி கல்யாண விஷயமா உங்ககிட்ட பேசத்தான் வந்தார். அதே சஞ்சீவி பயல, சமயம் சரியில்லடா, நீயே போய் உங்க மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேள, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு கேட்டார். நான் தேதி கேட்டு சொல்றேன் அப்பா, நீங்க போங்கன்னு அனுப்பிச்சிட்டு வந்தேன். மாமா, ஒரு தேதி சொல்லுங்க மாமா. அண்ணக்காவுடைய பசங்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்குற பயன் என்ன பாத்தியோ? ஐயோ, என்ன மாமா இடுப்ப ஒடிக்கிறேன், பச்சளையா அரைச்சு குவிச்சிருக்கேன். மிலிட்டரி ஹோட்டலுக்கு மசாலா அரைக்கிற மாதிரி அரைச்சனே மாமா. லேங்கிய பாட்டலுக்கெல்லாம் லேபிள ஒட்டினே மாமா. ஒட்டுறான். அடே ஒட்டட கொம்பு, நீ சும்மா இருறா, லேக்காவ வாயில அடைச்சு புடுவேன். நீ பேசாம இருறா, உன் கிடக்குறான் பொறிக்கடலை. ரவி, ரவி, டாக்டர் சாந்தியினுடைய தியாகத்தை பிரயோஜனம் உள்ளதாக்கணும். எப்படியாவது என்னுடைய ஆராய்ச்சியில நான் வெற்றி பெற்றை தீரணும். அதுக்குள்ள எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே டாக்டர், எனக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்கணுமே. ரவி, முதல்ல நீங்க வீட்டுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும். தயவு செய்து என் பேச்சு கேளுங்க. வாங்க வாங்க. Oh
காபி ரெடி. Thank you. ஐயய்யா என்னங்க என்ன காபி ஒரே சில்லுன்னு இருக்கு? இப்பதானே போட்டேன். என்ன இப்பதான் போட்டேன்? இனிமே எதுவும் கையால கொடுக்காது. டச் பண்ணாத. நீ டச் பண்ணதுனாலதான் சூடா இருந்த காபி இப்ப சில்லுன்னு ஆகி போச்சு. அந்த துடிச்சுக்கிட்டு இருக்கிற உயிரை காப்பாத்துங்க. முடியாது, உன்னை விட்டுட்டு நான் போகவே முடியாது. காபி உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தது வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். உங்கள் லட்சியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். லட்சியவாதிகள் சொந்த வாழ்க்கையில் என்ன லாப நஷ்டம் ஏற்பட்டாலும் வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார்கள். தங்கள் மன்னிப்பை கோரும் சாந்தி. லட்சியவாதி, பெரிய லட்சியவாதி. மனைவியை காப்பாற்ற முடியவில்லை, லட்சியவாதி. வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் என்று கருமமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும் போனால் போகட்டும், போனால் போகட்டுமே. யாருக்கு என்ன, போனால் போகட்டும். ஐயோ துக்கம் தாங்களே. சமாளிடா, சமாளிச்சுக்கோ, சமாளிச்சுக்கோ. மாமா குடும்பத்துல காவேரி வெள்ளம் பூந்துடுச்சு, அணை போட வாடான்னு ஐயா கூப்பிடுறாரு. மெட்ராஸ்ல எங்க ரவி என்ன சம்சாரம் செத்து போச்சான். எங்க சின்னையா வேற சீக்கா கிடக்குறாரான். நான் உடனே வீட்டுக்கு போகணும். மாமா மயில் வாகனத்தை பத்தி கல்யாண செய்தி சொல்றேன்னு சொன்னியே, சொல்ல மாட்டேங்கிறியே. உன் வீட்டுல சாணி அல்லனே, சவுதி அல்லனே, குனிஞ்சி நிமிந்து குனிஞ்சி நிமிந்து என் குரங்கு சேஷ்டையும் போச்சு. என்ன சொல்ற, அதெல்லாம் நீ மாறி என்னடா பிரயோஜனம்? என் மனம் மாறணும். நாஸ்தா சாப்பிடணும். நாஸ்தா ரெண்டு பேருக்கு இருக்கிறோம். போயண்டா, என்னடா அழந்து போறான். மாமனார் வசியே லேகியம், மாமனார் வசியே லேகியம். மாமா இன்னமே எனக்கு நீ ஆமா. மாருதி அப்பா என்ன நீ மறக்கலடா. அதே நேர்த்த மாமாவுக்கு மருந்த கொடுத்து மாய வலையில தள்ளி வச்சிருந்தேன். பாரு இப்போ விதிய மதியால வெல்றேன். மாமனாரை என் காலடியில தள்ளுறேன். மாமனார் வசியலே இட்லிக்கு மசாஜ் வேலை செய்ய மருந்து மாய மருந்து சத்து. மாமனாரிய காலடியில் அடே மாமா சாத்து ஒரு மிளகாயிலே சட்னி செஞ்சு ராசிபுரம் நெய்ய ஊத்தி தஞ்சாவூர் குருவரிசியிலே இட்லி தயார் பண்ணிருக்கேன். உள்ள தள்ளுங்க மாமா. வாழ்க்கையில இருக்கணும். ஏன் நம்ம ரெண்டு பேருமே துறவரம் கொண்டு கொள்வோமே. போய மாமா கிட்டாதாயின் வெட்டன மரம் சொல்லி இருக்கு, அதை இப்ப நான் ஃபாலோ பண்றேன். மாமா
இன்னமே என்னுடைய உழைப்பெல்லாம் உங்களுடைய காலடியிலே சமர்ப்பிக்கிறேன். மூடு வாய தட்டி போடுவேன் மாமா. இன்னமே என் காலடியில மயில் வாகனம் என் கைக்குள்ளடா. தலையில துணிய போட்டுக்கிட்டு ஓடு. நான் போடுமா? ஐயோ பாம்பாட்டி வாங்கி ரவி, மறுபடியும் நீங்க முழு மனதோட ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்கிறது பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டாக்டர். டாக்டர் தம்பி, ஐயா டாக்டர், நான் உடனே மெஜராவுக்கு போகணும். ஓ ஐ அம் சாரி, உடனே புறப்படுங்க. தேங்க்யூ டாக்டர். விதி மறுபடியும் இந்த தந்தி ரூபத்திலே வந்திருக்கு. ஐயா, ஐயா இதோ பாருங்க உங்க ரவி வந்திருக்கு. ஐயா என்ன சமாச்சாரம்? அம்மா இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு ஒரு வார்த்தை எழுதியிருக்க கூடாது. என்ன சுபாச்சாரம்? ஏன் எல்லாரும் பேசாம இருக்கீங்க? அம்மா என்ன சுபாச்சாரம்? என்னத்த சொல்றோம், எல்லாம் அவங்கவுங்க மனசுக்கே தெரியும். கோமதி, ஏன் பேசுற? நம்ம கடமைக்காக தந்தியை கொடுத்தோம். சொந்த புள்ள மாதிரி மார் மேலேயே போட்டு வளர்த்தானே என் தம்பி. அதுக்கு கிடைச்ச பிரதிபலன் இதான் வந்தவனை தெரிஞ்சுக்கிட்டோம். பெரியா என்ன சொல்றீங்க? என்னாலே ஐயாவுக்கு இந்த நிலைமை? உன்னாலேன்னு யாரப்பா சொன்னா? எங்க தலைவிதி நாங்க அனுபவிக்கிறோம். இல்லன்னா பெத்த பொண்ணே எங்களுக்கு யமனா வந்து நிப்பாளா? நளினியா? பின்ன என்ன அண்ணே, எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் சன்னியாசியா போறேன்னு ஒத்த கால நின்னா பெத்தவங்க வயிறு பத்திக்கிட்டு எரியாது. நளினி சன்னியாசி போறீங்களா? ஏன்? ஏனா சின்ன வயசுல இருந்த ஒருத்தனை அத்தாத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டு அவனையே கட்டிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு இன்னும் ஒருத்தனுக்கு எப்படி வாக்குப்படுவான்? அதுதான் இல்லேன்னு போச்சே. ஆசைப்பட்டவன் தான் வேண்டான்னு காலால எட்டி ஓச்சிட்டு போயாச்சு. அப்புறமா அது ஒரு படிச்ச பொண்ணுக்கு புத்தி வர வேண்டாம். அவ கழுத்துல மாங்கல்யம் போட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப ஏன் மாங்கல்யத்தை பறிச்சிடுவா போன இருக்கேன்? அம்மா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க.